Thank you.
சத்தமே வர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு பக்கத்துல வந்து சாமி பார்க்கற நேரத்துல போன் அடிக்கணும் அப்படின்னு வேதனைப்பட்டு கீழே இறங்க போன்ல என்னடி எதுக்கு நீ போன் பண்ணு கேக்குறேன். எங்க வரும்போது சும்மா வராதீங்க, பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வீட்டுல விளையாடுறதுக்கு பிள்ளைங்க வந்திருக்குது, நல்ல ஒரு பொருள் வாங்கிட்டு வாங்க. சின்ன கார் வாங்கினா ஏர்போர்ட் மிஸ் பண்றாங்க. கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி பொருள் வாங்கிட்டு போனா பள்ளியில வந்து அப்படி அப்படி சுத்தி வந்துட்டு இருந்தேன். ஒரு கடையில பாருங்க, ரோப பொம்மை, ஒரு பொம்மை பொம்மை, அந்த பொம்மை சோறாக்குனா சோறாக்கு, சரி குழம்புனா குழம்பு வைக்கு, துணி மடிச்சு போடுனா துணி மடிச்சு போடும். எங்க இந்த பொம்மை என்ன வேணும் கேட்டேன், 8000 தான் அப்படின்னாங்க. போனா போயிட்டு போது பொம்பளை வேலை செய்தா இல்லையா, பொம்பளை வேலையெல்லாம் செய்தா இல்லையா, எல்லா வேலையுமா அது வேலையெல்லாம் செய்யற பேசாம வீட்டு வேலையெல்லாம் செய்தா இல்லையா அந்த பொம்மை அப்படின்ட்டு நீங்கள் ஆடு பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நாரத சபதம்
வள்ளியூர் நாடகத்தை முழுமையாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்க கூட பிறந்த மொத்தம் மூணு பேருனே. சரி, கூட பிறந்தது மூணு தான். கூட பிறந்தா மூணு தான். நீ எந்த மூணையா சொல்ற? நீ எந்த மூணையா சொல்ற? கூட பிறந்த மொத்தம் மூணு பேருங்க. அண்ணன் தம்பி மூணு பேரு. அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்கிறோம். நாங்க மூணு பேர் என்ன பண்ணோம், சாமியை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம். சரி, சாமி எங்களுக்கு முன்னால தொந்த தாங்க முடியல வந்து நின்னுச்சு. இன்னொன்னு எங்க பெரிய அண்ணன் கேக்குறான், சாமி கிட்ட வேண்டான். இப்ப எல்லாருமே வேண்டாங்கல்ல கோயில்ல, அது மாதிரி எங்க பெரிய என்ன தெரியுமா வேண்டான், நான் பத்து ஏக்கர் நேரத்துக்கு சொந்தக்காரன் வேண்டியான். அவரோட ஆசையை சொல்றாரு. சொன்னவன அவன் பத்து ஏக்கர் சொந்தக்காரன் வாரா ஆயிட்டா. இவன் பெரிய அண்ணன் கேட்டவனே வரத்த குடுத்துருச்சு. சாமி ரெண்டாவது என்ன கேக்குறான், நான் பத்து பசுக்கு ஓடலாம்னு கேட்டான். அதே மாதிரி அவன் ஆயிட்டான். சரி, கடைசியில் நான் இருக்கிறேன். ஆமா, நீ அறிவாளிகளை ஏற்கனவே. நான் உடனே சாமி கிட்ட கேட்டேன், என்ன தெரியுமா கேட்டேன், சாமி சாமி நீங்க போனையோட திரும்பி பழைய நிலைமைக்கு வரணும்னு வேண்டுங்க. திரும்பி அங்கேயும் வந்துட்டாங்க. முடிச்சா வழங்கமாயா? ஏன்னா நம்ம மாத்திரம் எப்படி இருக்கு, அவங்க மாத்திரம் கிண்டுக்கிண்டு போலாமா அப்படின்னு சில பேர் வேண்டவர்கள் இருக்காங்க இல்லையா? அது மாதிரி அமைதி காத்து இந்த வேடைகளை இந்த வள்ளியூர் நாடகத்தை கண்டுகளிக்க மாறிக்கிட்டே. வெடிக்காரனே, நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்குதான் சந்திக்கிறோம். அன்னைக்கு ஒரு வரைக்கும் இன்னைக்கு சந்திக்கிறோம். அதனால நம்ம தம்பி புண்ணியத்துல அதனால சந்தி சந்தோஷமா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு வள்ளிக்கு அப்பா நிச்சயமா மேடையில வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இந்த சிங்கார கலையரங்கிலே சென்னை புகழ்பெற்ற திரைப்பட புகழ் அருமை அண்ணார் எங்கள் கருவையை சார்ந்த ஈட்டி கணேசன் அவர்கள் இமேல் நம்பி மண்ணாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.